என் உயிரின மேலான வஜ்ரா குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஐடி ரிஜிஸ்டர் பண்ண பிறகு ஸ்டெப்பு தெரியாத எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட்டு பண்ணி நம்ம ஐடி நம்பரை பேமெண்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை கம்பெனிக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் பண்ணும்போது, கஸ்டமர் கேர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணும்போது கஸ்டமர் கேர் நம்பரையும் குறிச்சிக்கோங்க, 7098212345 7098212345. கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டு ஸ்லிப்பு ப்ளஸ் உங்கள் ஐடி நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வேலெட்டில் பின் அனுப்பிச்சிருவாங்க. அப்போ அந்த பின்னை வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த இபின்ஸ் அப்படிங்கிற காலத்தில் ஆக்டிவ் இபின்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு பின் வாங்கியிருக்கிறேன், அந்த பின் இப்படி தான் இருக்கும். ஸோ இன்னும் யூஸ் ஆகலை. அப்போ இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, ஒரு ஐடியை இப்போ ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஆக்டிவேஷனுங்கிற காலத்தை எடுத்து ஆக்டிவேட் அப்படிங்கிறத அமைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், செலக்ட் பின், என்கிட்ட ஒரு பின்னு தான் இருக்குது, அந்த பின்னை செலக்ட் பண்ணிவிட்டேன். ஐடி நம்பர், ஒரு புது ஐடி ஆக்டிவேஷன் பண்ண வேண்டியிருக்கு, 4420442. கொடுத்தவொடனே பேர் வந்துடும், செக் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம், ஏன்னா தவறுதலாக பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. இந்த டிரான்சேக்ஷன் பாஸ்வேர்டு என்னது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஐடி போடும்போது என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு டிரான்சேக்ஷன் பாஸ்வேர்டு. நீங்கள் திரும்ப நார்மல் பாஸ்வேர்டு, டிரான்சேக்ஷன் பாஸ்வேர்டு எல்லாமே உள்ளே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிரான்சேக்ஷன் பாஸ்வேர்டு போட்டாச்சு. முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணும்போது நம்மளுடைய பாஸ்வேர்டு தான் டிரான்சேக்ஷன் பாஸ்வேர்டும், உள்ளே போய் பாஸ்வேர்டு தனியாக டிரான்சேக்ஷன் பாஸ்வேர்டு தனியாக ரெண்டும் வேறு வேறு மாற்றணும்னா அது உங்கள் விருப்பம், நீங்கள் மாற்றிக்கலாம். அல்லது பாஸ்வேர்டு என்ன மாற்றுறீங்களோ அதே டிரான்சேக்ஷன் பாஸ்வேர்டாக மாற்றி வச்சுட்டிங்கன்னா ரெண்டுமே ஒரே பாஸ்வேர்டாக இருக்கும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. எதாக இருந்தாலும் எழுதி வச்சு செய்யுங்க. இப்போ டிரான்சேக்ஷன் பாஸ்வேர்டை போட்டு சப்மிட் கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் பாருங்கள், யூசர் ஐடி 4420442 ஆக்டிவேஷன் வந்துடுது. இப்படி ஐடி ஆக்டிவேஷன் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ரீயில் போய் அது விழுந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆயிரும். அது அடுத்தடுத்து நீ புதிய உறவுகள், நீ புதுசு புதுசாக வீடியோ போடும்போது அதையும் நான் அப்லோடு பண்ணுறேன். நாளை நமதே, என்னாலும் நமதே. வாழ்க வஜ்ரா, வளர்க வஜ்ரா, வெல்க வஜ்ரா. வாழ்க இந்தியா, வளர்க இந்தியா, வெல்க இந்தியா. ஜெய்ஹிந்த்.